டில்லி சுல்தானியம் அப்படி சொல்லி வந்துவிட்டாலே இதோட காலம் அப்படின்றது ஆயிரத்தி இருநூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இதோட காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது முக்கியமாக அந்த டில்லி சுல்தானின் சொல்லி வரும்போது இது முக் முழுக்க முழுக்க இது ஃபுல்லாகவே வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் இந்தியா வந்து ஆண்டுருப்பாங்க ஸோ இஸ்லாமிய ஆட்சி அப்படின்றது வந்து தொடக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு காலடி எடுத்து வச்ச முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் யாருன்னு ஒரு கொஸ்டின் ஒரு கேட்கலாம் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் முன்னாடி டெல்லி சுல்தானியத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் குவாசிம் முகமது பின் Quase. முகமது பின் காசிம் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்ச முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் ஓகேவா நமக்கு வந்து இந்த துருக்கிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதுமானிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்திருக்கும் அந்த பேரரசில் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்திருப்பார் அவரை நம்ம கலீஃபான்னு சொல்லி கூப்பிடுவோம் அந்த கலீஃபாவோட மருமகன் பதினேழு வயசில் படையெடுத்து வந்திருப்பார் ஓகே ஆக்சுவலாக இவர் இந்தியாவுக்காக படையெடுத்து வரணும்னு சொல்லி வந்திருக்க மாட்டார் இவர் வந்து இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கலீஃபாவோட பொருட்களை நிறைய வந்து கொள்ளையடிச்சு நிறைய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க அவங்களை அழிக்கணுன்றதுக்காக படையெடுத்து வந்தவர் தான் பிற்காலத்தில் இந்தியாவை கண்டுபிடிக்கிறார் இங்கே வந்து வந்து பார்த்தா இந்தியா ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கு ஸோ இங்கிருந்து நிறைய கொள்ளையடிச்சுட்டு வரார் ஓகேவா ஸோ இந்தியாவுக்குள்ள வந்த முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் முகமது பின் குவாசின் தான் இவருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாமூது ஓகேவா கசினி மாமூதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம வந்து கசினி முகமது கஜினி முகமதுனே படிச்சிருப்போம் அது ஒரிஜினலா கசினியின் மாமூது மாமூதுனா அரசன் அர்த்தம் அந்த ஊர்ல ஸோ கசினியின் மாமூது அப்படின்றவர் அர்த்தம் வராரு ஓகேவா இவர் வராரு ஒரு பதினேழு வாட்டி படையெடுக்கிறாரு பதினேழு வாட்டி தோற்று போனார் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அவர் படையெடுத்து வந்தது எப்படிக்காக இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் ஸோ பதினேழு வாட்டி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கொள்ளையடிச்சு போயிருப்பார் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒருத்தர் வராரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு தேவை கோரி ஓகேவா கோரி முகமதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கோரி ஓகேவா இந்த கோரி அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றார் இந்த ரெண்டு பேருமே இந்தியாவை வந்து கொள்ளையடிக்கணுன்றதுக்காக தான் வந்தவங்க ஆனால் அந்த கோரி அப்படின்றவர் எதுக்காக வராரு இந்தியாவை ஆட்சி செய்யணும்ன்றக்காக வராரு அப்படி வரும்போது இங்கே ஒருத்தர் இருக்கிறார் முக்கியமாக அந்த கோரிக்கும் ரீசெண்டாக படகுடன் வந்துச்சு சர்தார் பிருத்திவிராஜ்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பிருத்திவிராஜ் சௌஹான்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய லாகூர் பக்கத்துக்குள்ள அஜ்மீர் பகுதியில் ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்காரு ஓகேவா இவருக்கும் இந்த கோரிக்கும் அந்த பிருத்விராஜ் சௌஹானும் கிடையாது தரையின் போர் முதலாவது தரையின் போர் அப்படின்றது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது காலத்தில் நடக்குது ஆனால் அந்த முதல் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகான் ஜெயிச்சிடறாரு இவர் தோந்து போயிடுறாரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு மறுபடியும் தன்னோட ஊருக்கு போயிட்டு பெரிய படையோட திரும்பி வராரு ஆயிரத்தி அந்த இடத்துல மறுபடியும் ஒரு போர் அப்படின்றது இரண்டாவது தரையின் போர் தரைன்றது ஒரு பிளேஸ் இரண்டாவது தரின் போர் நடக்குது அதில் யார் ஜெயிச்சிரா கோரி ஜெயிச்சுறார் ஜெயிச்சுட்டு பிருத்திவராஜகனை கொண்டுட்டு அந்த பகுதியெல்லாம் பிடிச்சிடுறார் அந்த மாதிரி ஜெயபாலர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தோக்கடிச்சிருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ பிற்காலத்தில் என்ன பண்ணுறாரு இந்த கோரி எல்லா பகுதியிலையும் தோக்கடிச்சிட்டு அங்கே ஆளுநரை செட் பண்ணிட்டு நான் நம்ம ஊருக்கு நான் மறுபடி போகிறேன் இங்கே ஆளுநரை செட் பண்ணிட்டு இங்கேருந்து வரி அப்படின்னுலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஆளுநர் ஒருத்தர் செட் பண்ணுறார் அந்த ஆளுநர் யார்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கவர்னர் அவர் யாருன்னு பார்க்கும்போது இந்த கோரி கீழே நிறைய ராணுவ அடிமைகளை வச்சிருந்தார் ஓகேவா அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ராணுவ அடிமை தனக்கான ராணுவ அடிமை ஒருத்தர் தான் இங்க வந்து கவர்னர் செட் பண்ணிட்டு போகிறார் அவர் பேர் தான் என்ன அப்படின்னா அவர் பேர் தான் குத்புதீன் ஐபக் அவர் பேர் ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய லாகூர் பகுதி இருக்குல்ல இந்த லாகூர் பகுதிக்கு ஆட்சியாளரை அவர் செட் பண்ணிட்டு இவர் தன்னோட ஊருக்கு கோரி வந்து திரும்ப போகிறாரு ஓகே தன்னோட கே தலைநகரம் இருக்கும் அங்கே போகிறாரு அப்படி போகிற வழியில் இந்த கோரி என்ன பண்ணுறாரு சட்லஜ் நதிக்கிற நேரமாக டென்ட் போட்டு தங்கிருக்கிறாங்க நைட்டில் ஓகேவா படைகள் திரும்ப போயிட்டு இருக்குமா அந்த காலத்தில் லைட்டு ரோடெல்லாம் கிடையாது ஸோ தங்கியிருக்கிறாங்க காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வந்ததுக்கப்புறம் போகலான்ற மாதிரி தங்கியிருக்காங்க ஸோ அடையாளம் தெரியாத நபர் யாரோ இந்த கோரியை குத்தி கொண்டுட்டார் ஓகேவா கத்தியால் குத்தி கொண்டுட்டார் ஸோ செத்து போகிறார் இந்த ஐபக் அப்படின்ற இருக்கார்ல இவருக்கு இவர் ராணுவ அடிமை இந்த ராணுவ அடிமை அப்படின்றவர் தன்னோட அரசன் என்ன சொல்கிறோன்னா அதை மட்டும் தான் கேட்கணும் அதுதான் ஆர்டர் வேறு யார் சொல்றதே அவர் கேட்க தேவையில்லை அப்படி போது ஐபக்கு கோரி மட்டும் தான் சொல்லக்கூடியது ஆர்டர் ஆனால் அந்த கோரி போய் இறந்து போயிட்டார் சட்டலஜினைக்கு ஒரு கொல்லப்பட்டார் அப்போ ஐபக்கு இனிமேல் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படி போது ஐபக் என்ன பண்ணுறாரு தான் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு ராஜ்யத்தை அறிவிச்சுக்கிறார் ஸோ அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஓகேவா டெல்லி சுல்தானே அப்படின்னு இங்கே தான் உருவாகுது ஆக்சுவலாக அந்த ஐபக்கு என்ன உருவாக்குறாரு அடிமை வம்சம் அப்படின்ற வம்சத்தை உருவாக்குறாரு அடிமை வம்சம் அப்படின்றத இந்த லாகூர் பகுதியில் அடிமை வம்சம் அந்த மாதிரி வம்சங்கள் அப்படின்றது தான் டெல்லி சுல்தானே முழுக்க முழுக்க ஆண்டுச்சு டெல்லி சுல்தானத்தை ஐந்து வம்சங்கள் ஆண்டுச்சு அதில் முதல் வம்சம் அடிமை வம்சம் குத்பது நைவ் குருவாக்கிறார் பிற்காலத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் கில்ஜி வம்சம் அப்படின்றது உருவாகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு துக்லக் வம்சம் துக்லக் வம்சம் அப்படின்றது உருவாகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சையது வம்சம் சையது வம்சம் உருவாகுது லாஸ்ட்டாக நமக்கு லோடி வம்சம் இந்த மாதிரி ஐந்து வம்சங்கள் அப்படின்றது நமக்கு டெல்லியை தலைநகரமாக வச்சு ரூல் பண்ணியிருக்காங்க அதனால டெல்லி சுல்தானு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் அதிக ஆண்டு காலம் ரூல் பண்ண வம்சம் எந்த வம்சம் கொஸ்டின் அதிக ஆண்டு காலம் ரூல் பண்ணது துக்லக் வம்சம் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம் இந்த அடிமை வம்சம் அப்படின்றது அரவுண்ட் ஒரு எண்பத்தி நாலு வருஷம் ஆண்டு காலம் ஆண்டு ஒரு எயிட்டி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி நாலு வருஷம் அடிமை வம்சம் ஆண்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கில்ஜி வம்சம் அப்படின்னு நமக்கு முப்பது ஆண்டு காலம் தான் ரூல் பண்ணிருப்பாங்க தேர்ட்டி இயர்ஸ் தான் ரூல் பண்ணிருப்பாங்க இந்த துக்ல வம்சம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வருஷம் நைன்டி ஃபோர் இயர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க தொண்ணூற்றி நாலு வருஷங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் சையது வம்சம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க ஓகேவா லாஸ்ட்டாக வரக்கூடிய சாரி சையது வம்சமில் சையது வம்சம் வந்து முப்பத்தி ஏழு வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி செவன் இயர்ஸ் லாஸ்ட்டாக வரக்கூடிய இந்த லோடி வம்சம் அப்படின்றது ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் அப்படின்றது ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் இவங்க ஆட்சி பண்ண காலம் ஓகே ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து இதுக்கேற்றாவில் இயர்ஸ் போட்டுக்காங்க இயர்ஸ் வந்துடும் ஓகேவா ஸோ இதை நம்ம நான் வச்சுக்கிட்டாலே இயர்ஸ்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஓகேவா இதில் நம்ம கொஷின் எப்படி கேட்பாங்க அதிக ஆண்டு காலம் ஆட்சி பண்ண வம்சம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு துக்லக்கு வம்சம் தான் தொண்ணூற்றி நாலு வருஷம் ஓகே குறைந்த ஆண்டு காலம் ஆட்சி பண்ணது நமக்கு கிழ்சி வம்சம் முப்பது ஆண்டு காலம் தான் இதில் எந்தெந்த வம்சம் எந்தெந்த வாட்சம் எந்த எத்தனை வருஷம் ஆண்டுச்சு அப்படி கூட நம்ம கொஷின் அப்படின்றது கேட்கலாம்